வணக்கம். இன்னைக்கு நாம நவராத்திரி ஸ்பெஷல்ல கொழு பார்க்க வர குழந்தைங்களுக்கு கொடுக்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஹெல்த்தியான கேரட் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதுல 1 1/2 கப் கேரட் ஜூஸ் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதுல 1 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி கூடவே பருசி மாவு சேர்த்து நல்லா கிளறி மாவு நல்லா திரண்டு வந்ததும் ஒரு மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ மேல் மாவு ஆறதுக்குள்ள அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் நெய் சேர்த்து ஹீட் பண்ணி அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ், நான் இன்றைக்கி கேஷ்யூ, பாதாம், வால்நட், பிஸ்தா எல்லாம் சேர்த்து நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா சேர்த்து கிளறி இது கூட 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணி நல்லா கிளறி இது கூடவே டேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ், இதில் டேட்ஸ், பிக்ஸ், ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து கிளறி இது கூட ஆல்கோவா சேர்த்து 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறி இறக்கினா நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி. இப்போது நம்ம கிளறி வச்சுட்டு மேல் மாவை நல்லா பிசைஞ்சு கையில் நெய் தடவி 1 உருண்டை மாவு எடுத்து கோன் ஷேப்பில் செஞ்சு அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் சேர்த்து கேரட் ஷேப்புக்கு நல்லா இப்படி செஞ்சு அதை ஹோல்ஸ் இருக்கிற பிளேட்டில் வாழை இலையை போட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை வச்சு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி சுட வச்சு அதுக்குள்ளே இந்த பிளேட்டை வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த மோல்டு யூஸ் பண்ணி ஸ்டார் ஷேப்பு செய்யப்படும். இப்போ இதை எல்லாத்தையும் 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்தால் நம்ம கொழுக்கட்டை இப்படி ரெடியாகுது. இதை குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இப்படி அழகாக சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.